இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு அன்பாக்சிங். அதுவும் சூப்பரான சவுண்ட் சிஸ்டம் தான் நம்ம வீட்டுக்கு ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸோ அதுதான் இன்னைக்கு அன்பாக்சிங்ல பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, JBL பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் பார் தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான், 2023 தான் இந்த வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோமா. ஸோ இதில் என்ன மாதிரியானலாம் இருக்கு, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது வந்து அதே மாதிரி கனெக்ட் பண்ணி இதோட சவுண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நானும் நைஃப் கொண்டு வந்துட்டேன். ஸோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது ஓப்பன் பண்ணுறதுல எவ்வளோ ஆர்வம் இருக்கும் அதே ஆர்வம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் எடுத்து கனெக்ட் பண்ணி அதுலேருந்து வர சவுண்டு கேட்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டருக்கு போகாமலே வீட்லேயே தேட்டர் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது செம்மையாக தாறு மாறாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் குவாலிட்டி டாப் நாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேட்ஸ் நாம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஊஃபர் தான். அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சவுண்ட் பார் இருக்குது. ஒன் செகண்ட் இதோட மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா JBL BAR 500. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 5.1 சேனல் சிஸ்டமா. இது கூட என்னெல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சப்வூஃபர். அப்புறம் வந்து சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து சவுண்ட் பார். அண்ட் இதோட மேஜர் அட்வான்டேஜ், இந்த சவுண்ட் பாரோட மேஜர் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டால்ஃபி அட்மாஸ் இருக்காமா. அண்ட் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. இது உள்ள இப்போ நான் பொறுமையாக தான் ஓப்பன் பண்ணுறேன், பட் இது உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதோட ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க அண்ட் ரெண்டு பவர் கார்டும் கொடுத்துருக்காங்க. ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் பாருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கும் ரெண்டு பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வந்து ஒரு HDMI கேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த HDMI கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபி அட்மாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக நம்ம கேபிள் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது HDMI கேபிள் தான் நான் சொல்கிறேன். பின்னாடி வந்து ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் போர்ட்டும் இருக்குது. இதில் வந்து நம்ம பவர் ப்ளக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB-யும் இருக்குது. ஸோ நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு பென்ட்ரைவியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து சாங்ஸாக மோஸ்ட்லி வந்து ஸ்பீக்கரில் நம்ம கேட்போம். ஸோ சாங்ஸ் அதை தவிர்த்து வந்து மூவியும் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிளும் இருக்குது. இந்த ஈத்தர்நெட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைபி ஸ்பீக்கராக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஹைபி ஸ்பீக்கர்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க? வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஜஸ்ட் இன்டர்நெட்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கேருந்து வேணாலும் அதை ப்ளே பண்ணலாம். அதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் அது. அதுக்கப்புறம் ரெண்டு HDMI போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்டிக்கல் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வந்து HDMI போர்ட் வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா டிவியை கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்டிக்கல் வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா டிவியை கனெக்ட் பண்ணலாம். நம்ம வளவலன்னு பேசாமல் மெயின் மேட்டருக்கு வந்துருவோம். ஸோ இந்த சவுண்ட் பாரோடைய சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இந்த ஊஃபர் தான் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் ஊஃபரில் வந்து செம்மையாக இருக்கிறது என்னோட பேஸ் தான். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுல எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டோட பேஸ் லவர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பேஸ் லவர் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து பேஸ் சாங் கேட்கணும்னா வந்து ஒரு மாதிரி வந்து மாஸ் சாங்காக கேட்டிங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது செம்மையாக இருக்கும். மெலடி சாங்குமே சும்மா சொல்லக்கூடாது, அதுவும் ஹை பேஸில் வச்சு கேட்டால் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் எதோட லவர்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரெண்டுத்தோட லவர் தான், மாஸ் சாங்கும் பிடிக்கும் வந்து மெலடி சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பா எப்படி கேட்டாலும் தாறுமாறாக தான் இருக்கும். நான் சில மியூசிக்லாம் வந்து ப்ளே பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன், கடவுளே காப்பிரைட்ஸ் மட்டும் வந்துடக்கூடாது. பட் எனக்கே பயமாக தான் இருக்குது, நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி தான் காட்ட போகிறேன். பட் என்னாலும் பார்த்து அதே மாதிரி JBL பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் பண்ணக்கூடிய பட்டன்ஸ், அதாவது அந்த பவர் பட்டனும் அப்புறம் அந்த வால்யூம் பட்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ரப்பர் பம்பில் அதுவே பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்கும். எஸ்டிமேட்ஸ் நான் போயிட்டு அதை கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸும் சொல்லிடுறேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ப்ரைஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 49,999, கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் தான் கம்மி. ஸோ அது வந்து நான் பட் நாங்கள் வந்து எங்கே அது வந்து வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து துபாயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி ஆஃபரில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். துபாயில் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2,499 திராம்ஸ், அதாவது நம்ம ஒரு பைசாவுக்கு ஒரு 52,000-53,000 கிட்ட வரும். ஆனால் வந்து நாங்கள் ஆஃபரில் தான் அந்த புக் செஞ்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸில் வந்து அது வாங்கினதுனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,799. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைசாவுக்கு கிட்டத்தட்ட 41,000 கிட்ட வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின பைசா இதான் 41,000 நம்ம ஒரு பைசாவுக்கு. ஸோ வந்து துபாய் ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,799 நாங்கள் வந்து இது வாங்கியிருக்கோம். நீங்களும் இதே சேம் டு சேம் JBL சவுண்ட் பார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த லிங்க் மூலியமாக. அதே மாதிரி இதை முக்கியமாக சொல்லியே ஆகணும், நான் அட்வான்டேஜ் இந்த JBL அட்வான்டேஜஸாக நான் பார்க்குறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் பாரும் ஆகட்டும் இந்த சவுண்ட் ஊஃபர் வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸில் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து சப் ஊஃபர் இருக்குல்ல, அது எந்த இடத்துல வேணாலும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வச்சு பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் கேட்கணும், பக்கத்தில் கேட்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஒயர்லெஸ் அப்படின்றதுனால இது சாத்தியம். ஸோ நம்பர்
டூவாக என்ன நினைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபி அட்மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபியுடைய ஹை லெவல் சவுண்ட் பிக்சர்ஸோட ஸ்டாண்டர்ட்னே சொல்லலாம் இப்போ இருக்கிறதுல. இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபியோட சரௌண்டிங் மட்டும் இருந்தது, இப்போ வந்து ஹை லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபி அட்மாஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபியூச்சர்ஸு. ஸோ நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு. இந்த சப்வூஃபருடைய அந்த வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹால் உள்ளார இருக்கிற எல்லா பிளேஸ்லையுமே வந்து நம்மளால் வந்து அது உணர முடியும். அதாவது அந்த பாட்டு வந்து நம்ம பக்கத்தில் நின்று பாடுற மாதிரியும் கும்மு கும்னு செம்மையாக இருக்கும். எஸ் நம்பர் ஃபோராக நான் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பார் வந்து ஒரு ஜேபிஎல் ப்ராடக்ட்னு உங்களுக்கே தெரியும். பட் ஜேபிஎலோட எல்லா ப்ராடக்ட்டுமே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் நிலச்சி வந்திருக்கு. சிம்பிளாக சொல்லுனா ஒரு ஹெட்செட்டு ஜேபிஎல்ல தான் நான் வாங்கியிருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலே இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அந்த ஹெட்செட்டை. அதே மாதிரி வந்து நாங்கள் ட்ராவலுக்கு இப்போ எங்கன்னா பிளான் பண்ணுறோம், ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் அப்படின்னும் போது சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎலோட ஸ்மால் வெர்ஷன் என்கிட்ட இருக்குது. அதுவும் அது எங்கே போனாலும் கொண்டுட்டு போயிடுவோம். இத்தனைக்கும் அது வாட்டர் ப்ரூஃப் தான். இது எல்லாமே இவ்வளோ வருஷம் நிலச்சி வந்திருக்கு. ரீசன் ஜேபிஎல் வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறது தான் மெயின் ரீசனே சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு லைஃப் வருதுன்னா அப்போ உள்ள இருக்க எல்லாமே தரமான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறதுனால மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் எங்களுக்கு வந்து பர்சனலாகவே ஜேபிஎல் ப்ராடக்ட் ரொம்பவே பிடிக்கும். ஒரு வழியாக ஜேபிஎலை பற்றி நான் வந்து போதுமான அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ நம்ம வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வந்து செட்டிங்ஸ் போயிடுங்க. டிவி வந்து ஆக்சுவலாக HDMI கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா டிவியை வந்து அந்த சவுண்ட் பாரோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ வந்து தென் வந்து செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் அக்சசரிஸ். ஸோ ரிமோட் அக்சசரிஸ்லேருந்து ஸோ நம்ம வந்து பட்டு ப்ளூடூத் வந்து ஆன் செஞ்சுட்டு, ஸோ ப்ளூடூத் ஆன் செஞ்சுட்டு அது என்ன டிவைஸ் அப்படின்னா JBL 500 அதில் வரும். ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஒன்ஸ் கனெக்டட் அப்படின்னு அதில் ஆக்டிவ்னு ஒரு ஸ்பீக்கர், அதாவது ஆக்டிவ் ஸ்பீக்கர்னு வரும். ஸோ அப்படி ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து சாங்ஸ் வந்து நம்மளுக்கு சவுண்ட் பாரில் கேட்க போகிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணி எல்லா செட்டிங்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து போயிட்டு சாங்ஸை ப்ளே பண்ணலாம். என்ன சாங் ப்ளே பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாங்கு ஒரு தரமான சாங்கை கேட்டால் நல்லாயிருக்கும்ல. சரி நான் வந்து இந்த சாங் சூஸ் பண்ணியிருக்கேன், இருங்க ஆட் போயிட்டுருக்கு. எப்போ எது நம்ம வந்து ஒரு பெரிய ஆர்வத்தோடு இருக்கும்போது தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு இடையூறுகள்லாம் வரும். அதே மாதிரி இடையூறு இடைவேளையாக வந்திருக்குது. சாங் வந்தாச்சு. எஸ் ரோமேட்ஸ், இதுக்கு மேலே நான் போட்டேனா கண்டிப்பாக காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துவிடும். ஸோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் போனால் எனக்கு காப்பிரைட்ஸ் வராது, பட் அப்படியே வந்தாலும் பிரச்சனை கிடையாது ஷார்ட்ஸில். ஸோ சவுண்ட் பாரில் வந்த மேக்ஸிமம் சவுண்ட் இந்த சாங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட சேர்ந்து லைக் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டாடா.